புகழ்பெற்ற துறைமுக பட்டினமாக விளங்கிய கீழக்கரை. பன்னாட்டு வணிகம் நடந்ததுக்கு அடையாளமாக பன்னாட்டு தெரு, பஞ்சுக்கிடங்கு தெரு, இந்த மாதிரி பேருகள்லாம் இருக்குது. அது வந்து துறைமுகத்தில் பழைய காலத்தில் பெரிய அளவில் கடல் வணிகம் நடந்ததுக்கான அடையாளங்கள் இதெல்லாம் இருக்குது. கடற்கரையோரம் சீதக்காதியால் உருவாக்கப்பட்ட வசந்த மண்டபம். 17 நூற்றாண்டில் வாழ்ந்த இந்த சீதக்காதியர்களை செத்தும் கொடுத்தான் சீதக்காதி அப்படிங்கிற புகழ்பெற்ற வார்த்தைகளால் வந்து குறிப்பிடுவாங்க. இந்த வசந்த மண்டபத்தை சீதக்காதியர்கள் வந்து எதுக்காக கட்டினாங்கன்னா, வர்த்தக பயன்பாட்டுக்காக இந்த கடலை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியில் வந்து அவர் வந்து கட்டியிருக்கதாக சொல்லப்படுது. மரங்கதப்பத்தி கல் மோதிரத்தை வந்து அந்த இது வீட்டில் கொடுத்துட்டு படிக்காசு போல வருவார், அவருக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அதை கொடுக்க சொல்லி இறந்து போயிட்டார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் அமைந்திருக்கிறது கீழக்கரை என்கிற பழம் பெருமை வாய்ந்த பகுதி. இந்த ஊரில் தற்போது அமைதியாக இருக்கும் கடற்கரை பகுதி ஒரு காலத்தில் பரபரப்பான துறைமுகமாக விளங்கி இருக்கிறது. கடற்கரையோரம் சிதிலமடைந்த ஒரு கட்டிடம் காணப்படுகிறது. கிபி 17 நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்த கட்டிடம் புகழ்பெற்ற ஒரு மாமனிதரின் பெயரை சொல்லிக் கொண்டிருக்கிறது. அவர் பெயர் வள்ளல் சீதக்காதி. பல தலைமுறைகளாக செல்வந்தர்களாகவும் வணிகர்களாகவும் விளங்கிய குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த சையத் அப்துல் காதர் என்கிற சீதக்காதியால் கட்டப்பட்ட இந்த கட்டிடம் வசந்த மண்டபம் என்றும் அழைக்கப்படுகிறது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கீழக்கரை அப்படிங்கிற ஊரில் நம்ம இருக்கோம். இந்த கீழக்கரையில் தான் வள்ளல் சீதக்காதி அவர்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. கிபி 17 நூற்றாண்டில் வாழ்ந்த இந்த சீதக்காதி அவர்களை செத்தும் கொடுத்தான் சீதக்காதி அப்படிங்கிற புகழ்பெற்ற வார்த்தைகளால் வந்து குறிப்பிடுவாங்க. அந்த சீதக்காதி உருவாக்கிய ஒரு வசந்த மண்டபம் தான் இப்போ வந்து சிதிலம் அடைஞ்சிருக்கு. இந்த வசந்த மண்டபத்தை சீதக்காதி அவர்கள் வந்து எதுக்காக கட்டினாங்கன்னா, வர்த்தக பயன்பாட்டுக்காக இந்த கடலை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியில் வந்து அவர் வந்து கட்டியிருக்கதாக சொல்லப்படுது. நாம இந்த நிகழ்ச்சியில் வள்ளல் சீதக்காதி அவர்களை பற்றியும் இந்த கீழக்கரை ஊர் பற்றியும் தான் பார்க்க போகிறோம். சீதக்காதியின் காலம் கிபி 1650 முதல் 1720 வரை என்று தோராயமாக மதிப்பிடப்படுகிறது. கிபி 1650 கிபி 1715 அந்த காலகட்டத்தில் அவர் வாழ்ந்தார். இவர் வந்து ஒரு பெரிய தனவந்தர். சீதக்காதி தனவந்தர் கப்பல் ஓட்டுறவர். அவர் பூர்வீகமும் கப்பல் ஓட்டுறார். பெரிய தம்பி மறைக்காயிரம்னு சொல்லி வகையில் அவங்க கப்பல் ஓட்டியிருக்காங்க. அந்த கப்பல் ஓட்டும்போது பெரிய தனவந்தராக இருக்கும்போது இவர் உலக நாடு பூரா வந்து வியாபாரம் பண்ணியிருக்காரு. வியாபாரம் பண்ணுறதுக்குன்னு இந்த வசந்த மாளிகையை அமைச்சு கடல் ஓரத்தில் அந்த இது வியாபாரத்தை செஞ்சுருக்கார். அதில் உள்ள கட்டடம் தான் இது. இன்றைக்கு வந்து கஸ்டம்ஸ் அதை எடுத்து அவங்க நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இடையிலேருந்து கட்டணம் சேதம் போச்சு. அதில் தான் வந்து நின்று வியாபாரத்துக்காக வந்து இவர் ராமநாதபுரம் மன்னர் கிழவன் சேதுபதி அரசபையில் முக்கிய அமைச்சராக விளங்கினார் என்றும் கடல் வர்த்தகத்தை தனது கட்டுக்குள் வைத்திருந்தார் என்றும் சொல்லப்படுகிறது. இப்போது இருக்கும் ராமநாதபுரம் அரண்மனையை உருவாக்குவதில் மிக முக்கிய பங்களிப்பை செய்தவர் சீதக்காதிதான் என்கிற கருத்து முன்வைக்கப்படுகிறது. சீதக்காதியுடன் இருந்த நட்பின் காரணமாகத்தான் கிழவன் சேதுபதி மன்னர் தலைநகரை ராமநாதபுரத்திற்கு மாற்றினார் என்பதாகவும் குறிப்பிடப்படுகிறது. சீதக்காதி அவர்களுக்கும் ராமநாதபுரம் சேதுபதி மன்னர்களுக்குமான தொடர்பு சொல்லுங்கள். இவங்க வந்து கடல் ஆதிக்கம் பூரா வந்து 4 தலைமுறையாக 4-5 தலைமுறையாக பார்க்காங்க. அதான் ஆரம்ப காலத்தில் திருமலை நாயக்கனுடைய காலத்தில் இருந்து இவங்க
இந்த பார்க்க சீதக்காயம்படி 3000 தான் பார்க்காங்க. அவங்க பெரிய தம்பி மறைக்கார், பெரிய தம்பி வழி வந்தவங்க சத்திரக்குடியில் புகழூருங்க ஊரில் வந்து கிழவன் சேதுபதியுடைய கோட்டை இருந்துச்சு. அப்போ அவர் வந்து கிழவன் சேதுபதி வந்து இங்கே வந்து அப்போ ஆண்டுகிட்டு இருக்கும்போது அப்போ அந்த நேரத்தில் சீதக்காயம் வரைக்கும் அவருக்கு நண்பராகிறார். நண்பராகி அவர் என்ன பண்ணார், அவருக்கு இவருக்கு நிறைய தொடர்பு வந்திருக்கு, வியாபார வகைகளையும் தொடர்பு வந்திருக்கு, நாட்டு ஆள்ற வகைகளும் தொடர்பு வந்திருக்கு. அப்போ அந்த நட்பு முறையில் அவர் என்ன பண்ணுறாரு, புகழூர் கோட்டையை ராமநாதபுரத்துக்கு கொண்டு வந்து அந்த அரண்மனையை ராமநாத சீதக்காயம் வரைக்கும் தான் கட்டியாக கொடுக்குறாரு. கிழவன் சேதுபதிக்கு உற்ற நண்பராகவும் தோழனாகவும் எல்லா விதமான இது சிறப்பாக சந்தோஷம் நல்லபடியாக இருந்திருக்காரு. அவர் அரண்மனையில் வந்து அரண்மனையை திறக்கும்போது இவர் அவரை அமைச்சராக ஆக்கி அவருக்கு பெரிய தம்பின்னு சொல்லி பட்டம் வழங்கியிருக்காரு. அந்த அளவுக்கு வந்து அவர் அன்யோன்யமாக இருந்திருக்காரு. சீதக்காதியின் வள்ளல் தன்மை பற்றி படிக்காசு புலவர் பாடிய பாடல்கள் வாயிலாக இன்றைக்கும் அறிந்து கொள்ள முடிகிறது. கடுமையான பஞ்ச காலத்திலும் மக்களுக்கு இவர் வாரி வழங்கியதை படிக்காசு புலவர் படம் பிடித்து காட்டுகிறார். ஓர் தட்டிலே பொன்னும் ஓர் தட்டிலே நெல்லும் ஒக்குவிற்கும் கார்த்தட்டிய பஞ்ச காலத்திலே தங்கள் காரிய பேர் ஆர்த்தட்டினும் தட்டு வராமலே அன்னதானத்துக்கு மார்தட்டிய துரை மால் சீதக்காதி வரோதயனே என்பதாக அந்த பாடல் எழுதப்பட்டிருக்கிறது. செத்தும் கொடுத்தான் சீதக்காதி என்கிற புகழ்பெற்ற வரியின் பின்னணியில் படிக்காசு புலவருக்கு வழங்கப்பட்ட ஒரு மோதிரம் பற்றிய செய்தி பேசப்படுகிறது. ஒரு பஞ்சத்தில் வந்து அவர் என்ன பண்ணார், நம்ம நாட்டில் ராமலா ஒரு மாதிரி வறண்ட பூமி, அந்த வறண்ட பூமியில் சாப்பாடு பாடு ஒன்றுமே இல்லை அப்படிங்கும் போது வெளிநாடுகளிலிருந்து உணவை கொண்டு வச்சு கொண்டு வச்சு தான தர்மம் செஞ்சார். அதில் தான் ஒரு குடை வில்லன்னு பேரே ஆனார். அதுக்கப்புறம் ஒரு கடல் சோதனை ஏற்பட்டுச்சு, அதுலேயும் வந்து பஞ்சம் ஏற்பட்டு போச்சு. அதுலேயும் என்ன பண்ணிணார், அவர் வந்து வெளிநாடுகளிலிருந்து உணவு கொண்டு வச்சு இந்த மக்களுக்கு நாடு வழங்குறாங்க. அதில் தான் வள்ளல் சீதக்காதி அப்படிங்கிற பேரை வாங்கிச்சு. செத்தும் கொடை கொடுத்தா வள்ளல் சீதக்காதுன்னு சொல்லுவாங்க. அப்போ செத்தும் கொடை கொடுத்தா வள்ளல் சீதாயும் போது நம்ம நாட்டில் ஒரு பழக்கம், செத்தும் கொடை கொடுத்தார்னா அவர் இப்போ கபரிலிருந்து இது ஒரு புலவர் போய் அழுதுகிட்டு இருக்கும்போது ஒரு மோதிரம் பொத்துக்கிட்டு வந்துச்சு, அந்த ஒரு விரல் பொத்துக்கிட்டு வந்துச்சு, பொத்துட்டு போகிறதா அதில் மோதிரம் இருந்துச்சு, அதை எடுத்துகிட்டு போய் அவர் அது தான அவர் தேவையை பூர்த்தி ஆகிட்டார் அப்படின்னு அந்த கதை போய் கட்டுக்கதை. ஆனால் உண்மையிலேயே படிக்காசு புலவருங்கிறவர் சீதக்காதி மறைக்கருடைய அரண்மனையில் அவர் மண்டபத்தில் இருந்து அவர் பாட்டி பாடி புகழ்ந்து பழக்கப்பட்டவர். அவர் வறுமையான நிலையில் உள்ளவர், அவருக்கு குமரெலாம் இருக்குது, அதில் ஒரு பைசா கூட அவர் கேட்கணும் என்ன இல்லாதவர். அவர் அவருடைய வறுமை நிலை அவர் அறிஞ்ச அவர் அவர் என்ன பண்ணார், அவர் இறக்கக்கூடிய தருவாயத்தில் தருவாயில் இந்த மாதிரி ஒரு மரக்கதை பற்றி கல் மோதிரத்தை வந்து அந்த இது வீட்டில் கொடுத்துட்டு படிக்காசு புலவர் வருவார், அவருக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அதை கொடுத்து கொடுக்க சொல்லி இறந்து போயிட்டார். இவர் வந்து படிக்காசு புலவர் வந்து அந்த இதை கபரில் இருந்து இறந்து போயிட்டான்னு கேள்விப்பட்டு வந்து அழுதுகின்றிருக்காரு. அழுதுகின்ற உடனே பின்னால் ஆளுக்கு வந்து தட்டி கூப்பிட்டு வாங்க, நீங்கள் அழுகுவலாம், உங்களுக்கு சீதக்காய் முறைக்கா வள்ளல் வந்து ஒரு இதை சந்தோஷம் செஞ்சுட்டு போயிருக்கா, நீங்கள் வீட்டுக்கு வாங்க, வீட்டில் கொண்டு போய் வச்சு அவங்களுக்கு இருந்தால் கொடுத்து இந்த மோதிரத்தை உங்களை தர சொல்லியிருக்காரு, நீங்கள் உங்களுக்கு தேவையான பூர்த்தி எடுங்க அப்படின்னு அந்த மோதிரத்தை வாங்கினோடனே அவர் குமரி போய் அழுதுருக்காரு. அழுதுட்டு என்ன பண்ணுறாரு, நான் இதை கேட்கணும்னா நினச்சி வரல, என் உற்ற நண்பர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு போய் நீங்கள் சந்தோஷமாக வச்சுருக்க. ஆனால் எல்லாருடைய மனசு அறிந்தவர் அவர், உங்களுடைய மனசு நிலையை அறிந்து அவர் தந்திருக்காரு. அதுதான் செத்தும் கொடை கொடுத்தால் வள்ளல் சீதக்காதுங்கிற பேர் நிலை இருக்குது. கீழக்கரை கடற்கரை பட்டினத்திற்கு நேர் எதிராக நல்ல தண்ணி தீவு, அப்பா தீவு, உப்பு தண்ணீர் தீவு போன்ற பல தீவுகள் வெவ்வேறு திசைகளில் அமைந்திருக்கின்றன. இயற்கையான பாறை அமைப்புகளும் தென்படுகின்றன. கீழக்கரை துறைமுகத்திற்கு கப்பல்கள் வந்து போக இயற்கை நுழைவு வாயிலாக இந்த பாதை அமைந்திருந்ததாக சொல்கிறார்கள். இங்கிருக்கும் பாறை அமைப்புகள் முக்காலத்தில் அமைக்கப்பட்டிருந்த கோட்டையின் அடிப்பகுதியாக இருக்கலாம் என்றும், ஆழிப்பேரலை போன்றவற்றால் கோட்டை கடலுக்குள் மூழ்கி இருக்கலாம் என்றும் ஒரு கருத்து நிலவுகிறது. பாண்டியனுடைய கோட்டை செம்பு கோட்டை அப்படின்னு சொல்லி வந்து அது அதை பற்றி முன்னாள் எழுதியிருக்காங்க. டீட்டெயில்ஸ் பூரா அந்த விளக்கம் பூரா எழுதியிருக்கேன். செம்பி ராணி 9வது நூற்றாண்டு ஆண்டுகள் இருக்கும்போது அந்த பள்ளிக்கு அருகாமையிலேயே ஒரு பழைய பள்ளி, அதை எதுக்கு இந்த கோட்டைக்கு அருகாமையிலேயே பள்ளிக்கு ஒரு இடம் கொடுத்து அதை பள்ளியாக கட்டினாங்க. அதுதான் இப்போ கொத்துவா பள்ளி, பழைய கொத்துவா பள்ளின்ட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி அதை வரலாற்று புறமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க.
அம்மன் செம்பிராணி ஒன்பதாம் நூற்றாண்டு கொடுத்த பள்ளி அப்படிங்கும்போது அப்போ செம்பிராணியுடைய கோட்டை அந்த கடலுக்குள்ளே தான் இருக்கும். செம்பிராணிய கோட்டை கடலுக்குள்ளே தான் இருக்கும். அப்போ கடலுக்குள்ள பக்கத்தில் ஒரு கோட்டைச்சவரும் இருக்குது. அப்போ அதுக்கு பின்னால் பழைய கொத்துவாப்புலையும் இருக்குது. அப்போ செம்பிராணி ஆண்ட கடலுக்குள்ளே தான் இருக்குது. அப்போ அந்த கடல் வந்து 1480 வந்து கடல் அழிவு ஏற்பட்டதுக்கப்புறம் கோட்டை உள்ள அடிப்படை செவர்கள் அந்த கீழே உள்ள தட்டு அதில் தான் நீ பார்த்த கடல் உள்ளந்த வருஷம் வருஷம் இருக்குது கல்லு கக்கறியில் அது நான் அதை தான் சொல்கிறேன். அவன் சில ஆளுக்கு கடல் பாருங்கிறாங்க. ஆனால் கடல் பாருன்னு சொல்லி எல்லாம் பாறையா கடல் பாருன்னா கடல் பாறைகள் இருக்கும் பாருங்க அந்த பாறைகள் இருக்கும் அதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது கடலோரத்தில் இருக்கலாம் பாரு அப்படி இருக்காது. இப்படி கல் மாதிரி தானே இருக்குது அது பார்த்தீங்களா நீங்கள். அப்படின்னா அந்த பழங்காலத்தில் உள்ள கோட்டைகளுடைய துணுக்கள் தான் இது துணுக்கள் தான் அந்த மாதிரி இருக்குது அது. இப்போ கடலுக்குள்ளே நிறைய வந்து இந்த போட்டுமே உள்ளே நேரம் போக முடியாது. இன்னும் ஒரு கோடு மாதிரி நமக்கு அந்த பார்த்தீங்களா கடல் கோடு மாதிரி நேரம் போகும். அங்கே இதுக்குன்னு ஒரு வீவு அமைச்சு வழியை அமைச்சு அது பக்கம் போக முடியும். ஏன்னா ஏற்கனவே வந்து பெரிய துறைமுகமாக இருந்த இது கடல் வந்து இப்போது 1480 அப்புறம் 1663 வந்து தனுசுகோடி புயல் வந்துச்சு பாருங்கள். தனுசுகோடியே இல்லாமல் போயிடுச்சு 64 ஆமாம் 64 தான் தனுசுகோடி புயல் வந்துச்சு. தனுசுகோடியே இல்லாமல் போயிடுச்சு. அந்த மாதிரி 67 ஒரு புயல் வந்துச்சு. எத்தனையோ புயல் வந்து இதை சேதிச்சிருக்கு. இந்த நிலையில்தான் கீழக்கரையில் துறைமுகம் இருந்ததற்கு மேலும் சில அடையாளங்களும் இங்கே காண கிடைக்கின்றன. இதற்கு சாட்சிகளாக கடற்கரையோரம் காண கிடைக்கும் வசந்த மண்டபம் என்கிற சீதக்காதியால் உருவாக்கப்பட்ட வர்த்தக கட்டிடம் போன்றவை காட்சியளிக்கின்றன. ஊரின் வேறு சில இடங்களில் ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களை பாதுகாத்து வைக்க பயன்படுத்திய கிடங்குகள் காணப்படுகின்றன. பன்னாட்டு தெரு என்ற பெயரில் இங்கே தெருக்களின் பெயர்கள் இன்றைக்கும் பயன்படுத்தப்படுகின்றன. இப்போது புதிதாக கலங்கரை விளக்கம் உருவாக்கப்பட்டிருக்கும் நிலையில் பழங்கால கலங்கரை விளக்கமாக சில வடிவங்களை ஊர் மக்கள் காட்டுகிறார்கள். இந்த துறைமுகம் வந்து பெரும்பாலும் மீன் ஏற்றுமதி அரிசி நெல் இந்த மாதிரி ஏற்றுமதி பொருட்களுக்கான முக்கிய துறைமுகமாக பார்த்துருக்குது. இந்த துறைமுகம் இதுக்கு இன்னும் சில அடையாளங்கள் இருக்குது. இந்த தெருக்களை பார்த்திங்கன்னா இங்கே வந்து அதாவது பன்னாட்டு வணிகம் நடந்ததுக்கு அடையாளமாக பன்னாட்டு தெரு பஞ்சாலை தெரு பஞ்சுக்கிடங்கு தெரு இந்த மாதிரி பேருகள்லாம் இருக்குது. அது வந்து இந்த துறைமுகத்தில் பழைய காலத்தில் பெரிய அளவில் கடல் வணிகம் நடந்ததுக்கான அடையாளங்கள் இதெல்லாம் இருக்குது. கீழக்கரையின் இயற்கையான பெயர் வந்து அருள்தொகை மங்களம் அப்புறம் இணைத்ததை முடித்தான் பட்டினம் இது ரெண்டு பேர் தான் இயற்கையான பெயர். கீழக்கரைங்கிறது காரண பெயர். கிழக்கு கடற்கரையில் இருந்ததுனால அயல்நாட்டு வியாபாரிகள்லாம் அவர் அடையாளத்துக்காக கீழக்கரை கீழக்கரைன்னு சொல்லி கீழக்கரைங்கிற பேர் காரண பேர் நிலத்து பெயர் ஆயிடுச்சு. கிழக்கு கரைங்கிறது கீழக்கரை அந்த மாதிரி ஒரு பெயர் வந்திருக்குது. அரேபியர்கள் நிறைய வந்தாங்க. முதலில் வந்த வணிகர் வந்து அரேபியர்கள். அவர்கள் தான் இங்கே வந்து வணிகத்தை ஆரம்பித்தாங்க. பின்னால் தான் போர்ச்சுகீசியர் டச்சுகீசியர் டச்சுக்காரர்கள்லாம் வந்தாங்க. இல்லை டச்சுக்காரர்களுக்கும் இந்த மரக்காயருடைய வணிக நிறுவனத்துக்கும் பெரிய அளவில் பிரச்சனைகள் இருந்து அதில் வந்து இவர் அவங்க வந்து நாடு பிடிக்கலாம் அப்படிங்கிற ஆசையிலையும் இருந்ததுனால சேதுபதி வந்து அவங்கள ஒட்ட அவங்கள வந்து அனுமதிக்கலை. அவங்கள வந்து இலங்கையை வந்து பிடிச்சி ராமநாதபுரத்தை பிடிக்க விடாமல் அவர் அனுப்பிட்டார். ஆனாலும் வணிகத்தில் இவங்களுடைய போட்டி இருந்திருக்கு. இவங்களுக்கு ரெண்டு இவங்க வந்து இங்கே எப்படி வந்தாங்கன்னா மலபாரில் தான் முதல்ல யவனர்கள் வந்து அரேபியர்கள் வந்து இறங்கி வியாபாரம் பண்ணியிருக்கிறாங்க. பின்னால் எவனை அங்கேயும் மலபாரிலையும் டச்சுக்காரர்களுக்கு வந்து ரெண்டு பேருக்கும் பிரச்சனையாகி அவர்கள் வந்து மிலிட்ரியை ரொம்ப வலுவாக இருந்ததுனால கடல் கப்பல் படை வலுவாக இருந்ததுனால இவங்க அவங்கள்டருந்து விலகி வந்து ராமநாதபுரம் பகுதி ரொம்ப அமைதியாக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் வந்து செட்டில் ஆனாங்க. இவங்களுடைய கடல் வணிக திறமையை பயன்படுத்திட்டு புரிஞ்சுக்கிட்டு சேதுபதி மன்னர்களும் நல்ல ஆதரவு கொடுத்து இவர் நல்ல செல்வாக்காக வச்சுருந்தாங்க. இவங்க சம்மந்தமான கடல் வணிக ஒப்பந்தங்கள் எல்லாமே மரக்காயர் முன்னிலையில் தான் நடந்திருக்குது. அவர் மரக்காயர் யாருக்கு சொல்கிறாரோ அவங்களுக்கு தான் அந்த குத்தகையெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. மரக்காயர் வந்து அரிசி துணி வகைகள் அரிசி வகை மற்ற உணவுப் பொருட்கள் இதிலெல்லாம் ரொம்ப நிறைய நடத்திருக்கிறார். டச்சுக்காரர்கள் வந்து டெக்ஸ்டைலில் மட்டும் ரொம்ப துணி வகைகளில் இருந்திருக்கிறாங்க. பின்னால் வந்து டச்சுக்காரர்கள் வந்து இந்த அரிசி வணிகத்தையும் தாங்களே கைப்பற்றணும் அப்படி சொல்லி ஒரு ஒப்பந்தம் தயார் பண்ணிட்டு வந்து ராஜாவுக்கு சேதுபதியை போய் பார்த்து இந்த மரக்காயர்களை கேன்சல் பண்ணிவிட்டு அவங்க வர பார்த்துருக்குறாங்க. ஆனால் சேதுபதி வந்து கடைசியோடு ஒத்துக்கல. இவங்களுக்கு தான் ஆதரவு அப்படி சொல்லி இவங்கள தான் கையில் வச்சிருந்துக்காது. வள்ளல் சீதக்காதி இந்த துறைமுக பட்டினம் வழியாக வணிகத்தை சிறப்பாக நடத்தினார் என்று அறியப்படும் நிலையில் அவர் வாழ்ந்த வீடு இருந்த தெருவுக்கு அவரது பெயர் சூட்டப்பட்டு இருக்கிறது.
அரண்மனை போல பெரும் பரப்பில் உருவாக்கப்பட்டிருந்த அவர் வீடு இருந்த இடத்தில் தற்போது புதிய கட்டிடங்கள் முளைத்து விட்டன. சீதக்காரிமலைக்கு வாழ்ந்த வீடு இந்த ஏரியா தான். இதுதான் கள்ளி வீடுன்னு சொல்லுவாங்க. இதுதான் உள்ளக்கா தான் இந்த என்ட்ரன்ஸ் இருக்குது பெரிய வீடு. அந்த சீதக்காரிமலைக்காவுடைய கள்ளு வீடு இதுதான். அது இதுதான் புதிய அரண்மனை. அந்த எல்லையிலேருந்து இந்த எல்லை வரை அவர் இடம் தான். பள்ளிவாசல் வந்து அவர் இந்த இடம் அவர் இடத்துல தான் பள்ளிவாசலே கட்டப்பட்டது. பள்ளிவாசல் ஜிம்மாப்பள்ளின்னு சொல்லி அந்த கல்லு பள்ளி கட்டப்பட்டிருக்கு. அப்போ இந்த ஏரியா தான் அவர் அரண்மனை வீடு. அவர் வந்து அரண்மனை மாதிரி வச்சு நடத்தின இடம் தான் இது மெயினாக. இதில் வந்து புலவர்கள் பெரிய தன்னவர்கள் தன்னவந்தர்கள்லாம் வந்து பார்ப்பாங்க, அவரை வந்து சந்திப்பாங்க. அப்போ அங்கே ஒரு அரண்மனை மாதிரி ஒரு இதை எல்லாம் நடந்துச்சு. இது வந்து பிறப்புகள் தெரு சொல்லி அந்த காலம் சொல்லுவாங்க. பிறப்புகள்லாம் வந்து கிழக்கரையில் வந்து இங்கே தங்குற இடம் தான் பேர் பிறப்புகள் தெரு. இப்போ வள்ளல் சீதக்காதி சாலையில் அவர் நினைவு மொழியாக பேர வச்சிருக்காங்க. இந்த நிலையில்தான் சீதக்காதியால் உருவாக்கப்பட்ட மசூதி ஒன்றும் இங்கே அமைந்திருக்கிறது. அந்த மசூதிக்குள் தான் அவரது கல்லறையும் அமைந்திருக்கிறது.